அனைவருக்கும் வணக்கம். மாந்திரீக குரு சேனல் சார்பாக உலகத் தமிழர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். கட்ட அவிழ்க்கும் முறை, அதாவது கட்டு அவிழ்த்து மீண்டும் நம்மிடமே சேர்க்கும் முறையை பற்றி இந்த பதிவில் நாம் காணலாம். இந்த பதிவுடைய நோக்கமே என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆண் பெண் ரெண்டு பேரும் விரும்பியிருப்பாங்க, கல்யாணம் வரைக்கும் போயிருக்கோம். ஆனால் அவங்க வீட்டில் அவங்களுக்கு அந்த கல்யாணத்துக்கு மேலே இஷ்டம் இருக்காது. அது ஆண் வீட்டாராக இருந்தாலும் சரி, பெண் வீட்டாராக இருந்தாலும் சரி, இவர்கள் இரண்டு பேரும் சேரக்கூடாது, திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று அவர்கள் சில கட்டு முறைகளை பயன்படுத்துவார்கள். மாந்திரிகர்களை அணுகி கட்டு போட்டுருவாங்க. அவங்கள மறக்கிறதுக்கு அவங்கக்கிட்டே போக முடியாத அளவுக்கு கட்டு போட்டு வச்சுருவாங்க. மாந்திரிக கட்டு அந்த செய்வினை செய்து எங்கேயாவது ஒரு ஆத்தங்கரை ஓரமாக புதைக்கிற முறைகள்லாம் இருக்குது. அந்த மாதிரி செய்கிறவங்களும் இருக்காங்க. திருமணத்தில் இஷ்டம் இருக்கா இல்லாதவங்க, இவங்க பிடிவாதமாக இருப்பாங்க, நான் அவங்கள தான் திருமணம் பண்ணிப்பேன், இவங்க அவங்கள தான் திருமணம் பண்ணுவேன், பிடிவாதமாக இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரை பிரிக்கிறதுக்கு இந்த மாதிரியான முறைகள் ஒரு சிலர் கையாள்வார்கள். ஆனால் அவங்க ரெண்டு பேரும் சேர்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விழிச்சுட்டு இருப்பாங்க. இது அதிகமாக பாதிக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இப்போது நாங்கள் இந்த பதிவில் பதிவு செஞ்சிருக்கிற ஒரு எளிமையான முறையை பின்பற்றினால் நிச்சயமாக அவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு முறை. இந்த பதிவில் நாங்கள் பதிவு செஞ்சுருக்கிறது, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும் எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும்னு. இந்த முறையை யார் பயன்படுத்தணும்னு கேட்டிங்கனாக்கா, பிரிந்த காதலன் காதலி இருவரில் யாராவது ஒருவர் பயன்படுத்தலாம். அதாவது ஏமாற்றப்பட்டவர்கள் இந்த முறையை பயன்படுத்தலாம், நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். காதலித்து திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர்கள் தாய் தந்தையரின் பேச்சை கேட்டு அவர்கள் சொல்படி நடந்து செல்லும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, பாதிக்கப்பட்ட நபர்கள் அவர்களுக்கு எதிராக இந்த முறையை பயன்படுத்தினால் நிச்சயமாக அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். இது 100% பலன் தரக்கூடிய ஒரு முறை, மிக எளிமையான முறை. இதை நீங்கள் புதன்கிழமை அல்லது சனிக்கிழமைகளில் செய்யலாம், எந்த நேரம் வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். ஒரு வெள்ளைத்தாளில் இந்த நாங்கள் கொடுத்திருக்கும் இயந்திரத்தை வரைந்து கொண்டு ஒரு புது ஆணியை வாங்கி கொள்ள வேண்டும். ஆணி சிறியதாக இருக்க வேண்டும், மிகவும் பெரியதாக இருக்கக்கூடாது. ஒரு புது ஆணியை வாங்கி கொண்டு இந்த இயந்திரத்தை நீங்கள் சிகப்பு நிற பேனாவால் எழுத வேண்டும் அல்லது கருப்பு நிற பேனா கொண்டு எழுதலாம். எழுது முடித்து விட்டு நாங்கள் கொடுத்திருக்கும் மந்திரத்தை நீங்கள் 41 முறை ஜபம் செய்ய வேண்டும் அல்லது 42 முறை கூட செய்யலாம். ஜபம் செய்து முடித்த பின்னர் நீங்கள் அதை 4 மடித்து அதில் ஆணியை சொருகிவிட வேண்டும். மடித்து வைத்திருக்கும் பேப்பரின் நடுவே ஆணியை சொருகிவிட்டு நீங்கள் கையோடு அதை ஒரு மரத்தில் அடித்து வந்துவிட வேண்டும். திரும்பி பார்க்காமல் வர வேண்டும். உங்கள் அக்கம் பக்கத்தில் இந்த முயற்சியை தயவு செய்து எடுக்க வேண்டாம். யாராவது பார்த்துவிட்டால் உங்களுக்கு பிரச்சனை ஆகிவிடும். ஆகையால் சிறிது தூரம் தள்ளி சென்று அங்குள்ள மரங்களில் இந்த ஆணியை அடித்துவிட்டு திரும்பி வந்துவிடுங்கள். மிகவும் ஒரு எளிமையான முறை. ஒரு 7 உங்களுக்கு நல்ல பதில் கிடைத்துவிடும். முதல் 2 உங்களுக்கு அதற்கு உண்டான சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பித்து விடும், அறிகுறிகள் தெரிய ஆரம்பித்து விடும். நண்பர்களே, இந்த பதிவில் நாங்கள் பதிவு செய்திருக்கும் இயந்திரத்தை இப்போது நீங்கள் காணலாம். மிகவும் எளிமையான ஒரு இயந்திரம், வரைவதற்கும் மிகவும் எளிமையானது. ஒரு வெள்ளைத்தாளில் சிகப்பு நிற பேனா அல்லது கருப்பு நிற பேனா கொண்டு வரைந்து கொள்ளுங்கள். மீண்டும் சொல்கிறோம், சிறிய அளவிலான பேப்பர் இருந்தால் போதும், வெள்ளை தாளாக இருக்க வேண்டும், பயன்படுத்தாத தாளாக இருக்க வேண்டும். நாங்கள் கூறிய முறைகளை பின்பற்றி இதை மரத்தில் அடித்துவிட்டு திரும்பி பார்க்காமல் வர வேண்டும். வரும் வழியில் யாரிடமும் தயவு செய்து பேசிவிடாதீர்கள். இந்த இயந்திரத்தை நீங்கள் பாருங்கள், மேலே பெண் பெயர் போட்டிருக்கிறது, கீழே ஆண் பெயர் போட்டிருக்கிறது, அதாவது உங்கள் பெயர் என்று போட்டிருக்கிறது. இந்த பிரயோக முறையை செய்பவர்கள் கீழே வலது பக்கம் அவர்களுடைய பெயரை எழுத வேண்டும். வசியம் செய்ய நினைக்கும் நபரின் பெயரை மேலே எழுத வேண்டும். இது ஆணும் பயன்படுத்தலாம், பெண்ணும் பயன்படுத்தலாம். இதை வரைந்துவிட்டு நாங்கள் கொடுத்திருக்கும் மந்திரமான இந்த மந்திரத்தை நீங்கள் 41 ஜபம் செய்யலாம்.
ஜபம் செய்துவிட்டு இந்த முறையை கையாளுங்கள். 41 முறை அல்லது 42 முறை ஜபம் செய்துவிட்டு நீங்கள் இந்த முறையை பின்பற்றினால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைப்பது உறுதி. நம்பிக்கையோடு செய்யுங்கள், வெற்றி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள், அவர்களும் பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.